விசாகப்பட்டினத்தில் ரயிலில் இருந்து இறங்க முயன்ற கல்லூரி மாணவி எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததில் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கிக் கொண்டார். கான்பூரின் நெஞ்சை பதை பதைக்க வைக்கும் இந்த சம்பவம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள தூவாடா ரயில்வே நிலையத்தில் நிகழ்ந்துள்ளது. குண்டூர் ராயகடா பயணிகள் ரயிலில் வந்து கொண்டிருந்த கல்லூரி மாணவி தொல்வாடா ரயில் நிலையத்தில் இறங்க முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததில் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கிக் கொண்டார். இதனை கண்ட அதிகாரிகள் உடனடியாக ரயிலை நிறுத்தி அந்த மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அனுமதியின்றி கொடியேற்ற முயன்ற திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் எம்எல்ஏ அப்துல் வாஹு தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடிய திமுகவினர் அங்குள்ள தனியார் மருத்துவமனை மற்றும் உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு அருகே இருந்த கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்ற முயன்றனர். அப்போது அங்கிருந்த காவலர்கள் அனுமதியின்றி கொடியேற்றக்கூடாது என மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் திமுகவினருக்கும் காவலர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எனினும் அத்துமீறி திமுக கொடியை எம்எல்ஏ அப்துல் வஹாப் ஏற்றி சென்றதால் பதற்றமான சூழல் நிலவியது. இதனையடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி மாநகராட்சியை 15 ஆண்டுகளுக்கு பின் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து ஆம் ஆத்மி கைப்பற்றியது. ஒருங்கிணைந்த டெல்லி மாநகராட்சியின் 250 வார்டுகளுக்கான முதல் தேர்தல் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் 132 வார்டுகளை ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றியுள்ளது. 104 வார்டுகளை பாரதிய ஜனதா கைப்பற்றியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி 9 வார்டுகளை கைப்பற்றியது. டெல்லி மாநகராட்சி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவிடம் இருந்த நிலையில் தற்போது அதை உடைத்து முதன் முதலாக ஆம் ஆத்மி கைப்பற்றியுள்ளது. இதற்கிடையே டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சியினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை ஏற்று இருப்பதை உலக நாடுகள் உற்று நோக்குவதாக கூறினார். நடப்பு தொடரில் அவையை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி கருத்தொற்றுமையுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். குளிர்கால கூட்டத்தொடரில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் ரெப்போ வட்டி விகிதம் 0.35% உயர்த்தி ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.9%-ல் இருந்து 6.5% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வங்கிகள் அளிக்கும் கடன்களுக்கான வட்டி மேலும் உயர வாய்ப்பு உள்ளது. வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் டெபாசிட்களுக்கான வட்டி விகிதமும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். பண மதிப்பிழப்பு விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று உச்சநீதிமன்றத்தில் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான வழக்குகளை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. நேற்றைய விசாரணையின் போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தேசத்தை கட்டமைக்கும் செயல்பாடு என்றும் சிந்திக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் மத்திய அரசின் பொருளாதார கொள்கை ரீதியான முடிவில் நீதிமன்றம் தலையிட வேண்டாம் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியது. இதற்கு பதில் தெரிவித்த உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு மத்திய அரசின் முடிவு குறித்து விசாரணை நடத்தவில்லை என்றும் அதனை நடைமுறைப்படுத்தும் விதம் குறித்து மட்டுமே விசாரிப்பதாகவும் தெளிவுபடுத்தியது. அஜித்குமார் நடித்துள்ள துணிவு படத்தில் இருந்து மீண்டும் ஒரு வீடியோ வெளியானதால் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
துணிவு திரைப்படமும் விஜயின் வாரிசு திரைப்படமும் பொங்கலுக்கு வெளியாக உள்ளன. 8 ஆண்டுகளுக்கு பின் விஜய் அஜித்தின் படங்கள் நேரடியாக மோத உள்ளதால் திரை உலகில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதனால் 2 படங்களின் தயாரிப்பு நிறுவனமும் மாறி மாறி ப்ரமோஷன் பணிகளை மும்முரமாக நடத்தி வருகிறது. இதனிடையே வாரிசு படப்பிடிப்பில் இருந்து படமாக்கப்பட்ட காட்சிகள் ஏற்கனவே லீக் ஆகி படக்குழுவை அதிர்ச்சியில் சோகத்தில் ஆழ்த்தியது. அதேபோல தற்போது துணிவு படத்தின் முதல் பாடலான சில்லா சில்லா பாடல் நேற்று லீக் ஆனது. அதனைத் தொடர்ந்து காசைதான் கடவுளடா என்ற பாடல் படமாக்கப்பட்ட காட்சி தற்போது லீக் ஆகியுள்ளது. புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இரு பட்டாட்சியார் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதில் ஒரு பட்டாட்சியார் நரசிம்மர் சன்னதிக்கு பூட்டு போடப்பட்டு சென்றதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் தினந்தோறும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை இத்திருக்கோயிலில் உள்ள நரசிம்மன் சன்னதியில் கிட்டு மற்றும் ராகவன் என்ற பட்டாச்சாரியாராக உள்ள அண்ணன் தம்பிக்கிடையே பூஜை முறை குறித்து பிரச்சனை ஏற்பட்டது. இதையடுத்து கிட்டு கோவிலின் சன்னதியின் கதவை பூட்டு போட்டு மூடினார். இதனால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சினிமாட்டிக் பாணியில் உருவாக்கப்பட்டுள்ள ஆருயிர் ஐயப்பா என்ற ஆல்பத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. மிக பிரம்மாண்டமான முறையில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த பாடலை ஸ்ரீ விஷ்ணு தயாரித்து இயக்கியுள்ளதோடு நடித்தும் இருக்கிறார். மேலும் இவருடன் இணைந்து வசந்த் பாடலை எழுதியுள்ளார். போடா போடி, பாரிஜாதம் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ள இசையமைப்பாளர் தரண் இந்த பாடலுக்கு இசையமைத்துள்ளார். பிரம்மாண்டமாக செட் அமைக்கப்பட்டு ஏராளமான குழந்தைகள் மற்றும் நடன கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாடலுக்கு நடன இயக்குனர் அசோக் ராஜா நடனம் அமைத்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினின் மகன் உதயநிதிக்கு விரைவில் அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் 2வது முறையாக திமுக இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி நியமிக்கப்பட்டார். அது முதலே அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என பேச்சு அடிபட்டு வந்தது. அன்பில் மகேஷ், சேகர்பாபு, சிவசங்கர், மூர்த்தி உள்ளிட்ட பல சீனியர் அமைச்சர்களை உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக வேண்டும் என வெளிப்படையாக கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் வருகிற டிசம்பர் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் திமுக இளைஞர் அணி செயலாளரும் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சரவையில் இடமளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உதயநிதிக்கு இளைஞர் நலன், விளையாட்டு, நகராட்சி, நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள் அல்லது செய்தி துறை ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஜல்லிக்கட்டு தொடர்பான புகைப்படங்களை வைத்துக்கொண்டு ஜல்லிக்கட்டு சட்டமே மோசமானது என கூறிவிட முடியுமா என பிராணிகள் நல அமைப்பினருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. 6வது நாளான இன்று பிராணிகள் அமைப்பு சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் விதிமுறை பின்பற்றப்படுவதில்லை என்றும் உயிரிழப்பும் காயங்களும் நிகழ்ந்து வருவதாக வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஜல்லிக்கட்டு தொடர்பான புகைப்படங்களை வைத்துக் கொண்டு மட்டுமே ஜல்லிக்கட்டு சட்டமே மோசமானது என்று கூறிவிட முடியுமா என கேள்வி எழுப்பி விசாரணையை நாளை ஒத்திவைத்தனர். உரிய ஆவணங்கள் இன்றி சென்னைக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம், வைர நகைகளை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்களில் சட்டவிரோதமாக பொருட்கள் ஏதேனும் கொண்டு செல்லப்படுகிறதா என ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நடைமேடை எண் 1 கர்நாடகாவில் இருந்து சென்னைக்கு சிவமுக்கா விரைவு ரயிலில் வந்த சந்தேகத்திற்கிடமான கோபால் என்ற பயணியை நிறுத்தி அவரது உடைமைகளை சோதனையிட்டனர். அதில் உரிய ஆவணங்கள் இன்று 40 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் மற்றும் சேதமடைந்த வைர நகைகள் கடத்தி வந்ததை கண்டுபிடித்த ரயில்வே போலீசார் அதனை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.
திண்டுக்கல்லில் இருந்து சபரிமலைக்கு 201 கிலோமீட்டர் தொலைவுள்ள புதிய அகல ரயில் பாதை அமைப்பதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கான அளவீட்டு பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் அளவீட்டு பணிகள் முழுமை அடைந்தவுடன் திட்டப்பணிகள் துவங்கப்படும் எனவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கேரள மாநில எம்பி ஒருவர் எழுப்பியிருந்த கேள்விக்கு பதில் அளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திண்டுக்கல்லில் இருந்து தேனி போடிநாயக்கனூர் வழியாக 133.6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குமளிக்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான அளவீட்டு பணிகள் கடந்த 2014ஆம் ஆண்டு முடிந்தன என்றும் இதேபோல் ஏற்கனவே சபரிமலைக்கு ரயில் பாதை அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கோவை கார் சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே கார் சிலிண்டர் வெடித்து தீப்பிடித்தது. விசாரணையில் இது சதி செயல் என உறுதியாகியது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி ஏற்கனவே 6 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 3 பேரை NIA கைது செய்துள்ளனர். முகமது தாபிக், உமர் பருக், பரோஸ்கான் ஆகிய 3 பேரை கைது செய்து NIA அமைப்பினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் கழக தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து 150க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஒரு கட்சியின் ஆணிவேராக தகவல் தொழில்நுட்ப அணி செயல்படுவதாகவும், எனவே செய்தியை ஆராய்ந்து நன்கு தெரிந்த பின்னர் தான் அதை பதிவிட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 11 கட்சிகளைச் சேர்ந்த 56 சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் உறுப்பினர் ஒருவர் கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலம் வாரியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் சிபிஐ பதிவு செய்த வழக்குகளின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை அளிக்குமாறு எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், 2017ஆம் ஆண்டு முதல் 2022 அக்டோபர் 31ஆம் தேதி வரை 56 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்து உள்ளதாகவும், இதில் 22 வழக்குகள் மீது விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்குள் 102 வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க ICF தொழிற்சாலைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், முதற்கட்டமாக கடந்த 2022-2023ஆம் நிதியாண்டில் 35 வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க ICF நிறுவனத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும், அதன் பின்னர் 2023-2024ஆம் நிதியாண்டில் 67 வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மொத்தமாக இதுவரை ICF நிறுவனத்திற்கு 102 வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வானிலை ஆய்வு மையத்தின் புயல் எச்சரிக்கையை அடுத்து சென்னை மாநகரில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை மாநகராட்சி சார்பில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலான 3 நாட்கள் 24 மணி நேரமும் மாநகராட்சி களப்பணியாளர்கள் பணியில் இருக்க வேண்டும். சுழற்சி முறையில் பணியாளர்களுக்கான வேலை நேரம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மண்டல வாரியாக உள்ள அனைத்து கட்டுப்பாட்டு அறைகளும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டாடா நிறுவனத்தின் உதவியுடன் BSNL மூலம் 5G சேவை வழங்க முடிவெடுத்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. BSNL நிறுவனத்தின் மூலம் 5G சேவையை வழங்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளதா, இதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஏதேனும் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என மக்களவையில் உறுப்பினர் ஒருவர் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் அளித்த தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் தேவ்சிங் சௌஹான்,
கடந்த ஜூலை மாதம் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் கீழ் 5G சேவையை கொண்டுவர ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் 2021 ஜனவரி மாதம் பிஎஸ்என்எல் மூலம் 4G சேவை வழங்குவதற்கு டெண்டர் விடப்பட்ட நிலையில் 5G சேவையை பிஎஸ்என்எல் மூலம் அறிமுகம் செய்ய டாடா கம்யூனிகேஷன் நிறுவனத்திடம் உதவிகள் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் இறந்த நடப்பாண்டில் சுமார் 10,000 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அரிசி வகைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தகவல் அளித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அரிசியின் மொத்த அளவு உள்ளிட்ட விவரங்கள் குறித்து மக்களவையில் உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் அளித்த மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல், ஈரான், சவுதி அரேபியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 21 நாடுகளுக்கு 2021-22 நிதியாண்டில் 3,537.49 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் பங்களாதேஷ், சீனா, நேபாள் உள்ளிட்ட 23க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாஸ்மதி அல்லாத 6,133 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் நடைபெற்று வந்த விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை 2016 நவம்பர் 15 விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாகூர் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றியது. அதன் பின்னர் இது தொடர்பான 57 ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி அப்துல் நசீர் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக வழக்கின் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது.